விடுமுறைக்கு பின்பு உச்சநீதிமன்றத்தில் முதல் நாளாக இந்த நீட் குறித்தான வழக்கு விசாரணை என்பது தற்போது உச்சநீதிமன்றத்தில் துவங்கி நடைபெற்று வருகிறது. அதாவது ஒட்டுமொத்த நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மே 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும், ஜூன் 14ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 10 நாட்களுக்கு முன்பாகவே ஜூன் 4ஆம் தேதி தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றனர். எனவே இதை காரணம் காட்டி ஒட்டுமொத்த நீட் தேர்வு முடிவுகளையும் ரத்து செய்ய வேண்டும். மேலும் அந்த கேள்வித்தாள்கள் வந்து தேர்வு நடப்பதற்கு ஒரு நாள் முன்பாகவே கசிந்திருக்கிறது, விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலாக இந்த முறை நடந்த தேர்வில் முழு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த முழு மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடியவர்களில் நிறைய பேர் வந்து இந்த கருணை அடிப்படையிலான அந்த மதிப்பெண்ணை பெற்றதன் காரணமாக இந்த முழு மதிப்பெண்ணையும் பெற்றிருக்கிறார்கள். இது எப்படி எந்த மதிப்பீட்டின் கீழில் இப்படி வழங்கப்பட்டது என்றது குறித்த சில காரணங்களை முன்வைத்து இந்த ஆண்டு நடந்திருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய வேண்டும் என ஒரு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற மனுவை தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான பர்த்திவாலா மனோஜ் மிஸ்ரா ஆகிய அமர்வு வந்து தற்போது விசாரித்து வருகிறது. இந்த விசாரணையின் போதுதான் பல்வேறு கேள்விகளை முன்வைத்த தலைமை நீதிபதிக்கு மத்திய அரசு சார்பாக ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே ஒரு தேர்வு மையத்தில் இந்த வினாத்தால் கசிந்ததாக மத்திய அரசு தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாகத்தான் வந்து அதுவும் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டதாக கூறப்பட்டிருந்த நிலையில்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அதாவது ஒருவேளை சமூக வலைதளத்தில் அந்த வினாத்தாள் பகிரப்பட்டிருப்பின் ஒரே ஒரு அந்த மையத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் எப்படி அது கிடைத்தது, அதே போல வெளிநாட்டிலிருந்து எப்படி தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு இந்த வினாத்தாள்கள் கிடைத்தது, மேலும் இந்த தேர்வுகள் அதாவது அந்த அதிகமாதிரியான அந்த மதிப்பெண் கொடுக்கப்பட்டு கூடுதல் மதிப்பெண் வந்து எந்த அடிப்படையின் கீழ் கொடுக்கப்பட்டது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். மேலும் மத்திய அரசு சார்பாக எந்த அந்த ஒரு தேர்வு மையத்தில்தான் அந்த வினாத்தாள் என்பது கசிந்திருக்கிறது. இது குறித்த அந்த வினாத்தாள் வெளியானதற்கான குற்றவாளிகள் வந்து பீகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இது குறித்து விசாரணை நடந்து வருகிறது என குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்துதான் தற்போது இந்த நீட் தொடர்பான விசாரணை என்பது தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியின் தலைமையில் தற்போது நடந்து வருகிறது.